हेलो फ्रेंड्स वेलकम टू नेशन जर्नल्स चैनल இன்னைக்கு நாம எப்படி விசிபல்ல பாத்து செய்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க फ्रेंड्स கிச்சனுக்குள்ள போலாம் இப்போ நம்ம இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தலாம் फ्रेंड्स இவ்ளோ இன்கிரிடியன்ட்ஸ் இருக்குன்னு பயந்துராதீங்க ஆனா இது ரொம்ப ஹெல்தியான விசிபல்ல பாத் அதுக்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ்னா அரிசி ஒரு டம்ளர்னா தோரம் பருப்பு ஒரு சின்ன டம்ளர் நான் வந்து இன்னைக்கு 2 டம்ளர்ஸ் அரிசி எடுத்துக்கேன் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தான் தோரம் பருப்பு எடுத்துக்கேன் அதுக்கு இன்னொரு டம்ளர் பதில நான் பாசி பருப்பு எடுத்துக்கேன் இத நல்லா நான் வேக வச்சு எடுத்துக்கேன் இது நம்ம வந்து 5 டம்ளர்ஸ் தண்ணி ஊத்தி வேக வைக்க போறோம் அரிசியும் தோரம் பருப்பையும் இப்போ மசாலா வறுக்கறக்கான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தலாம் நாம இத எண்ணெய் ஊத்தாம வறுக்க போறோம் வரகுதுமல்லி 3 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு 3 டேபிள்ஸ்பூன் இதுவும் ஒரே அளவு அதுக்கு அப்புறமா உளுந்து 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் இதோ இது ஒரே அளவு அதுக்கு அப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் அதுக்கு அப்புறம் 2 பெருங்காயம் எடுத்துக்கேன் 2 பீஸ் பெருங்காயம் அதுக்கு அப்புறம் மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் அதுக்கு அப்புறம் 4 வரமிளகாய் எடுத்துக்கேன் 4 வரமிளகாய் அதுக்கு அப்புறம் பட்டை 1 கிராம்பு 4 ஏலக்காய் 2 அதுக்கு அப்புறமா எள்ளு 1 டேபிள்ஸ்பூன் கசகசா 1/2 டேபிள்ஸ்பூன் அதுக்கு அப்புறம் கடலை 3 டேபிள்ஸ்பூன் அதுக்கு அப்புறமா தேங்காய் 4 பீஸ் எடுத்துக்கறேன் இப்போ கொப்பர தேங்காய் யூஸ் பண்றீங்கன்னா 4 பீஸ் தான் இது 4 பீஸ் தான் கொப்பர தேங்காய் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 1 மாசம் வரையும் அந்த பவுடர் தாங்கும் இந்த தேங்காய்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷா இந்த போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் நான் வந்து முள்ளங்கி வந்து कट पड़ी वचर कैरट पटाणी अदक मुरंगाई कट पड़ी वैसेटें अदको कतरीका इतना कट पड़ी वो करप ना कट पड़े सर ये कट पड़ी पटकल अदक्रम चायम तक अद चायम ना पत् पीस एपूं वह अंजु पीस ए अब ना करच वे तन ना मंज और टेबल स्पून इतना अदकाल टेबल स्पून एलन पड़ा टेस्ट पेलन पड़े ना वो एं से पातल ना अरसियों तोर परपियों इग वे फै टम्लर्स ऊती फै विसल्स वरी ना कुल वेग वे वंदम पाक अभी ना तोर पर्प इतक ते ना इतक ऐसा अतक इर्पू ना अरस सेतुक अरसि ऊरा वे रे टम्लर तीर अमेरमें ना सेतुक इन फै टम्लर्स ती ऊती नम ना कलरी विटिटे इन मंजू सेतुक मिक्स பண்ணிக்கலாம் இதே நம்ம 5 விசில் நல்ல வேக வைக்க போறோம் 3 விசில் போட்டு வேக வைக்க போறோம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் விசில் போட்டுக்கலாம் இத 5 விசில் வரை நல்ல குக்க ஆகட்டும் இருக்கட்டும் பருப்பு வேகறதுக்குள்ள நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ना वर को मणि सेतुक कड़ पर्पय सेतुक अदक सीरकम अदक वर मिगाय अदक मिगु इत नम फ्राई पड़ी एल एमें ऊतम फ्राई पड़ी एल ना काोटर फ्रेंड्स वर मिगाय नहीं किटकूटकल मिक्स अरे किटक ना मिक्स अरेक किटक इट ग्राब ऐलका सेतुक रे पीस सेतुक
அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் கருவேப்பில இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன், ஆனால் சேர்த்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ படப்படன்னு சவுண்டு வருது, அப்போ கசகசா. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு சேர்த்து ஒரு தடவை வணக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம முழுசாக சேர்த்துக்கலாம். ஒரு தடவை இப்படி பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம பவுடர் ஆக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வரமிளகாவோட காம்புங்க கிள்ளிட்டு தான் வரப்பட போகிறேன். இதை நம்ம அரைச்சிடலாம். அன்றைக்கி ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்றைக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட கடலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் தான் அதில் வறுத்தோம். இதில் நான் மிச்சதுங்க போட்டு வறுத்துட்டுருக்கிட்டேன். பாருங்கள் பொடப்படன் மேலே வருது. அந்த டைமில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் இந்த மசாலா கூட இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது காய்கறிங்க வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் ஃபஸ்ட் கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். இப்போது நல்லா விசில் வருது. எனக்கு ஆல்ரெடி 3 விசில் வந்துடுச்சு. இன்னொன்று விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது காய்கறிங்க நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதை நான் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸுங்க இது கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க காயை வச்சு இதை நீங்கள் செய்யலாம், ரொம்ப ஈஸியாக வந்துடும். நாம் கத்திரிக்காய் மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் காய்கறியும் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம புளி தண்ணி ஊற்றி நல்லா காய் வேகிற வரைக்கும் வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் புளி தண்ணியை கரைச்சி இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் புளியை கரைச்சி வச்சுட்டேன். நான் வறுத்தெடுத்ததை நான் அரைச்சி வச்சுட்டேன். இதை தேங்காய் போடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். இது தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இது கூட யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து 1 மந்த் கூட யூஸ் ஆகும். எப்போ 1 வீக்குள்ளே எப்போயாச்சும் செஞ்சிங்கன்னா அது கூட யூஸ் ஆகும். நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இருக்கட்டும், மனம் நல்லா வருது ஓப்பன் பண்ண போதே. இப்போ புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க நல்லா வெந்துட்டுருக்கு காயெல்லாம். இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியுமே சேர்த்துக்கலாம். நான் இதை வடிகட்டி அப்படியே சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நான் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சாச்சு. இருக்கட்டும், நல்லா வெந்ததுக்கப்புறம் காயங்க நல்லா ஸ்மூத்தாக வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி சாம்பார் அட்டை செஞ்சு பிசிபலபாத் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு, கலரும் சூப்பராக இருக்குது. அதே சைடில் நம்ம காயும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு நிறைய காய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மத்தியானம் சாம்பார் கூட வச்சுக்கலாம், இல்லை காலையில் டிஃபனு கூட சாம்பார் வச்சுக்கலாம். அதனால் நான் இதில் பாதிக்காய் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இது கூட சேர்த்துக்கலாம்.
இது வந்து நம்ம சாம்பாருக்காக தண்ணி எடுத்து வச்சது இப்போ புளி தண்ணியை கரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துக்கறேன் வடிகட்டி அப்படியே சேர்த்துக்கலாம் அதை நம்ம mix பண்ணிக்கலாம் मूड़ वे कुछ ना वेगटो इंब विसीबल अबाते पीछे पाकपो नम अरे पड़े सेतकल इोड़ अरे वे पा ना सेतुक अदक अरे वे फा सेक थ्री टेबल स्पून सेतुक ड्राई पाउडर सेतुक अलग स्पाइसेस ना मिक्स पड़ा इंब तेतक अपा कलर ड्राई नल्बर मिक्स पड़े मिक्स पड़ा பாதிக்கு பருப்பு சேர்த்துக்கறேன் அதுக்கு அப்புறம் சாம்பாருக்கு பாதிக்கு பருப்பு சேர்த்துக்கறேன் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நாம தாளிக்கிறது எப்படி பார்க்கலாம் இப்போ நான் இதையும் அதுக்கு அப்புறம் இதையும் க்ளோஸ் பண்ணி 2 minutes வேக வைக்க போறோம் அதுக்கு அப்புறமா நாம வந்து தாளிக்க போறோம் அதுக்கு அப்புறமா சாப்பாடு கூட கேலரி ரெடி ஆயிடும் விசிபல பாத்து நம்ம சாம்பாரும் ரெடி ஆயிடும் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு இப்போ தாளிச்சிரலாம் இந்த சாப்பாடு தாளிக்கறதுக்கு एन को नये कुछ ऊतनिंगा टेस्ट नल ना नये सेतुक और टेबल स्पून के मेल नये सेतुक अब ना टेस्टिया इन कड़ग से अदक वर मिग सेक सीरक सेतुक அதுக்கப்புறமா கருவாப்பிட்டலை இப்ப ஆஃப் பண்ணிக்கிறேன் இத நான் வந்து குழம்புல ஊத்திக்க போறேன் இப்போ நம்ம விசிவலா பாத் வச்சிருக்கோம்ல அதுக்கு அப்புறமா பாதி வந்து சாம்பாருக்கு சேர்த்துக்கறேன் இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம் இது வந்து டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இப்போ நம்ம சாப்பாடையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் முந்திரியை வறுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணிட்டேன் ना ये और बउल ट्रांसफर पड़े अद्क ना वो नुंद्रा वरते वे नजे ना नेतक और मुंद्रि मेल डेकेशन वे सेतुकल இத நம்ம mix பண்ணிக்கலாம் பாருங்க फ्रेंड्स இது அழகா இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அப்பளம் சுட்டு எடுத்துட்டு இது கூட டெக்கரேஷனுக்கு வச்சிரலாம் அவ்ளோதான் फ्रेंड्स நம்மளோட ரெசிபி லபத் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஹெல்தியா சாப்பிட்டு ஹெல்தியா இருங்க थैंक यू